தமிழ் வணக்கம். ஓடவும் முடியாது, ஒளிவும் முடியாது. பிக் பாஸ் 4 பத்தி தான் இந்த அப்டேட். அதாவது ஒரு செம அப்டேட்னு வச்சுக்கோங்களேன். அது ஏன், எதுக்கு, யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த தொகுப்பு ஃபுல்லாக நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வாங்க நம்ம தொகுப்பு உள்ள போகலாம். ஏன் இந்த பிக் பாஸ் 4 வந்து செமையாக இருக்க போகுதுன்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் 1 இருந்த மாதிரி 2, 3 இல்லைன்னு சொல்லிட்டு பெரும்பாலான மக்களுக்கும் தெரியும். ஆனால் இந்த 4 வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2021 வந்துட்டு தமிழ்நாடு எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கமல் சார் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அவர் 21 எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண போகிறாரு. அதுக்கான கருத்து எல்லாமே தெரிவிக்கிற சரியான மேடையாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த பிக் பாஸ் அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. ஸோ அவரோட காரசாரமான கருத்துங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம தமிழக மக்களுக்கு வந்து சிறப்பாக தெரிவிக்க போகிறாரு. அதாவது ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, சென்ட்ரல் கவர்மெண்ட், இப்படி எல்லாரையும் வந்து சிறப்பாக செய்ய போகிறாருன்னு சொல்லிட்டு நம்பலாம். சோ டிஆர்பியும் வந்து பாத்தீங்கன்னா சமையா ஏகற போது, சோ இந்த டிஆர்பி ஏகற போது கமல் சார் கருத்து சொல்ல போறாரு, மக்கள் இதை பாப்பாங்கன்னா. சோ இது கண்டெஸ்டன்ட் ரொம்ப முக்கியம், யாரெல்லாம் வந்து கண்டெஸ்டண்ட்டாக வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த அப்டேட்டில் நம்ம ரொம்ப முக்கியமாகவே பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பிக் பாஸுக்கு வந்துட்டு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது ஒரு பழைய ஹீரோ, அப்கமிங் ஹீரோ, நாடகத்தில் நடிக்கிறவங்க, ஒரு மாடல், அதுக்கப்புறம் டிவியில் வந்துட்டு இந்த காமெடி ஷோ பண்ணுறவங்க, ஆங்கராக இருக்கிறவங்க, இப்படி வந்துட்டு எல்லாமே 1, 2, 3 பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள் தான் இருப்பாங்க. ஒரு காமன் மேனை வந்து எடுத்து போடுவாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச நம்பகமான இடத்துல இருந்தோம், அதாவது நியூஸில் இருந்தோம், ஒரு 4 பேரை வந்துட்டு நம்ம யாருன்னு சொல்ல போகிறோம். முதல் வந்து பார்த்தீங்கன்னா ஜித்தன் ரமேஷா இருப்பாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து அவர் எப்படி இருப்பார், அதாவது நிறைய மக்களுக்கு வந்து அவர் தெரியும், பட் இப்போ வந்து அவர் ஃபீல்டில் இல்லை. ஸோ எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆவலாக எதிர்பார்க்கலாம். ஸோ ஜித்தன் ரமேஷ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜித்தன்ற படத்தில் நம்ம நடிச்சிருக்காரு. இப்போ நம்ம சூர்ய, இது நம்ம ஜீவா இருக்கார் இல்லைங்களா, அவரோட அண்ணன் தான் ஜித்தன் ரமேஷ். அதாவது ஆர்பி சௌத்ரியோட பையன் தான் வந்து ஜித்தன் ரமேஷ். ஸோ இவரை வந்து நம்ம ரொம்பவே எதிர்பார்க்கலான்ட்டு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஷாலு, ஷாலு ஷம்முன்றவங்க, அதாவது நிறைய சினிமாவில் வந்து சின்ன சின்ன கேரக்டரில் வந்திருக்காங்க, நாடகத்துலேயும் வந்திருக்காங்க, அவங்க வந்து வருவாங்கன்ற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷிவானி, இப்போ இந்த சிவானி தான் வந்து டாக் ஆஃப் டவுனாக இருக்காங்க. அதாவது ஆட் ஆகட்டும், நாடகம் ஆகட்டும், ஒரு சின்ன சின்ன கேரக்டராக இருக்கட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிவானி, அதாவது பசங்க வந்து ரொம்ப ஃப்ரீக்காகவே இருக்காங்க சிவானி மேலேன்னு சொல்லலாம். இவங்க வந்து கலந்துக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு அப்டேட் இருக்குது. டிவி ஆங்கரிலேருந்து யார் வர போகிறாங்க அப்படின்னும் போது ரியோராஜ். ஒரு பெரும்பாலான மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியோனா ரொம்ப பிடிக்கும். அதாவது அவர் பண்ணுற காமெடி, அவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாருமே வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு ரொம்ப விருப்பமாகவே இருக்கும். ஸோ ரியோராஜை வந்துட்டு நல்ல தரமான சம்பவம் கொடுப்பாரு, நல்ல காமெடி கொடுப்பாரு, நல்ல என்டர்டெயின்மெண்ட் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்பவே நம்பலாம். ஸோ ரியோராஜ் இந்த லிஸ்ட்டில் இருக்காரு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஹீரோ, இது யாராக இருக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம ரொம்ப தேடி கீடி அலசி பார்க்கும் போது நம்ம ஆரி இருக்காரு. ஆரி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நெடுஞ்சாலை படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் ஒரு கொஞ்சம் கம்மியாக தான் படத்தை நடிச்சிருக்காரு, பட் வந்துட்டு அவர் ரொம்ப தமிழ் மக்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர் சொல்லலாம். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜல்லிக்கட்டு டைமில், இந்த கடைசி நாளில் போலீஸ்காரங்க அவங்கெல்லாம் வந்துட்டு மக்களை தாக்கும் போது கண்ணீர் விட்டு தமிழ் மக்களுக்காக ரொம்பவே அழுது தமிழ் மக்களோட மனசில் வந்து ரொம்ப இடம் பிடிச்சவர்னு சொன்னால் அது மிகையாகாது. ஸோ இவருக்கு வந்துட்டு பெருமளவுக்கு ஆதரவு இருக்குன்னு நம்பலாம். ஸோ என்னோட ஆதரவும் ஆரிக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பலாம். ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போது ஒரு சில மக்களை கேட்கும் போது யார் இருந்தால் இந்த பிக் பாஸ் 4 நல்லா இருக்கும்னு கேட்கும் போது நம்ம திருப்பியும் வனிதா வரணும், லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் வரணும், அதுக்கப்புறம் இந்த டிக்டாக் வந்துட்டு நம்ம அந்த தேவின்னு சொல்லுவாங்களா, டிக்டாக் தேவி, அப்புறம் டிக்டாக் முத்து, இவங்கெல்லாம் வந்தால் களை கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த டிஆர்பி விஷயம், இந்த எலெக்ஷன் 21 இதெல்லாம் வந்து கமல் சார் எதிர்பார்த்து ரொம்ப, அதாவது நல்ல டீசெண்டாக இந்த ப்ரோக்ராம் நடக்கும், பட் கமல் சாரோட கான்ட்ரிபியூஷன் தான் பயங்கரமாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த பிக் பாஸ் வட்டத்தில் வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் வந்து கமல் சார் பட்டையை கிளப்ப போகிறாரு. அவரோட டைலாக்ஸு, அதுக்கப்புறம் டி, அதாவது பிக் பாஸ் ஹவுஸ் உள்ள நடக்க போகிற விஷயத்தெல்லாம் வந்து இந்த பொலிட்டிக்கலான டைலாக்ல வந்து பயங்கரமாக தாக்க போகிறாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்ன மாதிரி நீங்களும் எதிர்பாருங்க. தமிழ் வணக்கம்.